ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேரன் 2.0. ஜியான் விக்ரம் நடிப்புல பாரஞ்சித் டைரக்ஷன்ல வெளிவர போற படம் தங்களான். இந்த படத்தை ரியல் கேஜிஎஃப் மையப்படுத்தி எடுக்க போறதாக பாரஞ்சித் டைரக்டரே சொல்லியிருப்பாப்ல நண்பா, ஒரு சில இன்டர்வியூல. அப்புறம் இந்த படத்துடைய ஷூட் எல்லாம் முடிச்சிட்டாங்க நண்பா, இப்ப சில பேட்ச் ஒர்க்னு சொல்லிக்கிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய ஃபுல் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருமா, பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு நியூஸ் போய்கிட்டு இருந்தது இந்த படத்தை. ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணல, பொங்கலுக்கு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு மூவி டீமே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 26 குடியரசு தின அன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நண்பா, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணா என்ன, பொங்கலுக்கு வந்து ஒரு 4-5 நாள் லீவ் இருக்கு. தொடர்ந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்த பயங்கரமா ஓடி இருக்கும் படம், ஏன் தள்ளி வச்சாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணினே பாப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 1 ரிலீஸ் பண்ண போறோம், 11:30 சொல்லியிருந்தாங்க நண்பா. இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெறித்தனமா இருக்கு. ஒரே ஒரு சீனை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நண்பா, டீசரை கட் பண்ணி. வெறித்தனமா இருக்கு நண்பா, ஜியான் விக்ரம் இந்த மாதிரி எல்லாம் நடிப்பாப்பிலையான சத்தியமா எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை நண்பா. ஜியான் விக்ரம் ஒரு ராவாவும் ஒரு அக்கடாவும் ஒரு மாதிரி வந்து இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜியான் விக்ரம் கரியர்ல ஒரு 1 ஆஃப் த பெஸ்ட் மூவி அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் நண்பா.